தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 2 மற்றும் 3 தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ள நிலையில் ஆழ்கடல் மீனவர்கள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மயிலாப்பூர், மெரினா, திருவல்லிக்கேணி, நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. கிளாம்பாக்கத்தில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க விதிமுறை வகுக்க வேண்டியிருக்கும் என்று உச்சநீதிமன்றம் காட்டமாக கூறியுள்ளது. நீதிபதிகள் முதலமைச்சரை ஆளுநர் சந்திக்க விரும்புவது அரசியல் கணக்கை தீர்த்துக் கொள்ளவா, பிரச்சினை தீர்ப்புக்கானவா என்றும் நீதிபதிகள் வினவினர். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட கடந்த 14 நாட்களில் சுமார் 8 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். வரும் நாட்களில் பக்தர்களின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்பதால் பம்பை சன்னிதானம் பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டவுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியிலிருந்து 1000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் உபரி கால்வாய் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஆய்வு செய்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அறிக்கையாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்களின் செல்போன்கள், சிம் கார்டு விவரங்களும் பென்டிரைவில் சேமித்து வழங்கப்பட்டுள்ளன. பருத்தி வீரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் அமீர் பற்றி கடுமையாக பேசியதற்கு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வருத்தம் தெரிவித்துள்ளார். பாரதி ராஜா, சமுத்திரகனி, சசிகுமார் உள்ளிட்ட இயக்குநர்கள் கண்டித்திருந்த நிலையில் அறிக்கை மூலம் மனப்பூர்வமான வருத்தத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். புத்தாளம் அருகே திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து பணம் வைத்து சூதாடிய 14 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டது. வாட்ஸ்அப் குழு அமைத்து ஊர் ஊராக சூதாடி வந்த அவர்களிடமிருந்து 5 லட்சம் ரொக்கம், 3 கார்கள் மற்றும் 16 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்று அதிரடி ஆட்டக்காரர் விராட் கோலி தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் தென்னாப்பிரிக்கா செல்லும் இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் விளையாடவுள்ளது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நீடிப்பார் என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அவருடன் ஆலோசனை நடத்திய கிரிக்கெட் வாரியம் இதற்கான முடிவை ஒருமனதாக எடுத்துள்ளது. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. ஏ.ஆர். ரகுமான் இசையில் உருவாகும் இந்த படத்திற்கு காதலிக்கு நேரமில்லை என பெயரிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.